Hello friends, welcome to my channel. Oh my Tagwell. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அமெரிக்காவின் மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் அதுக்கு தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தாலே தெரியும் Costco ஹோல்சேல் அதுதான் அதோட பேரு. சோ இதுதான் US-ல இருக்கிற மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட். இங்க இருக்க வால்மார்ட் அமேசான் மாதிரி கடைகள்ல பாத்தீங்கன்னா லட்ச லட்சமா ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. ஆனா இந்த காஸ்கோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்க மொத்தமாவே ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸ் தான் விற்பாங்க மொத்த வருஷத்துக்குமே. ஆனா இவங்க கொடுக்குற பிரைஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுப்பாங்க. முக்கியமா இந்த காஸ்கோ கடையில யார் வந்து ஷாப்பிங் பண்ணாலும் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் வாங்கினா மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண முடியும். ஏன்னா தனியா வந்து யாருமே வந்து உள்ள போய் வாங்க முடியாது. சோ இங்க பாக்குறதா வந்து காஸ்கோவோட பார்க்கிங் லாட். இது வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, த்ரூ அவுட் த வீக் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கம்ப்ளீட்லி ஃபுல்லா இருக்கும். எப்ப வந்தாலுமே வந்து ஹெவி க்ரௌடடா தான் இருக்கும். ஏன்னா இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி இவங்க கொடுக்க பிரைஸ் யாராலையுமே கொடுக்க முடியாது. அதனால எல்லா தரப்பு மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்கோ மெம்பர்ஷிப் கண்டிப்பா இங்க US-ல வச்சிருப்பாங்க. சோ இந்த காஸ்கோ கடைக்குள்ளார அப்படி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்கன்னு வாங்க குயிக்கா போய் உள்ள பாத்திரலாம். நம்ம இப்போ ஒரு கார்ட் எடுத்துட்டு கடைக்குள்ளார ஷாப்பிங் பண்ண போயிட்டே இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்கோ மெம்பர்ஷிப் வந்து என்ட்ரன்ஸ்லயே செக் பண்ணுவாங்க. சோ அது காமிச்ச வாட்டி தான் கடைக்குள்ளாரே உள்ள போக முடியும். எல்லா காஸ்கோ கடைக்குள்ளாரையும் நுழைஞ்சோனே ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செக்ஷன் தான் வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஜஸ்ட் இப்ப டிவின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா செலக்டட் பிராண்ட்ஸான சாம்சங், எல்ஜி, விசியோ அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பிளஸ் இவங்க வச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வெளியிருக்க மார்க்கெட் பிளேஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல தான் கோட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த காஸ்கோ கடையில யார் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஈஸியா கண்ண மூடிட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற ரிட்டர்ன் பாலிசி அந்த மாதிரி அவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டிஸோட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண வாட்டி கூட எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா தாராளமா வாங்கிப்பாங்க. அதுதான் இந்த கடையோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும். ஹை ரேட்டட் ஸ்மார்ட் போன்ஸான ஆப்பிள் ஐபோன் அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்சி எல்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. Apple laptops லாம் especially அந்த MacBook Pro லாம் வந்து பார்த்தீங்கன்னா original price-ல cross பண்ணிட்டு இவங்க வந்து Costco membership price அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. சொல்ல போனா இதெல்லாம் வந்து best offer and deals தான். இன்னும் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்புறம் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பர் டீல்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. சோ மக்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து கரெக்டா இந்த மாதிரி டீல்ஸ்ல வந்து டார்கெட் பண்ணி வாங்குவாங்க. அடுத்ததா இப்ப எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ் செக்ஷன் தான் வந்திருக்கும். இங்க இருக்க எல்லா பேர்ல் நெக்லஸஸ் அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பேர்ல செஞ்சது. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா ஜுவல்லரியுமே பாத்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரியா தான் இருக்கும். பிளஸ் இங்க இருக்க கோல்ட பத்தி சொல்லியே ஆகணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 14 கேரட் 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா ஜுவல்லரியுமே வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். ஸோ அதோட பிரைஸ் டேக் வந்து கீழே வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டைமண்ட் ரிங்கோட விலை பாருங்க $36,000 ஆமா. அதாவது நம்ம இந்தியன் வேல்யூல கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்னா 25 லேக்ஸ்க்கும் மேல வருது இந்த ஒரு டைமண்ட் ரிங் மட்டும். இப்ப ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சனால பிளான்ட் வெரைட்டிஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்பிரிங் சீசன்ல தான் செடி வந்து எல்லாருமே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. சம்மர்ல வந்து நல்லா செழிப்பா அது வளரும், விண்டர்ல அதுக்கப்புறம் வந்து பெருசா வளராது. இந்த ட்ரீ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எவர்கிரீன் ட்ரீ, இது வந்து ஒண்ணுமே ஆகாது. விண்டர் இல்ல சம்மர் எதுலயுமே வந்து ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் இது பேர் வந்து எவர்கிரீன் ட்ரீ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டிங் சாயில், அதாவது மண்ணு, அதுக்கப்புறம் லான் ஃபுட், பிளான்ட் ஃபுட், ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கா இது வந்து வச்சிருக்கிறது எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் தான். இது மெயினா வந்து ஸ்பிரிங் டைம், அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த டைம்ல தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும்.
இது வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான். ரூம்பா அப்படின்னு இதோட பேரு. அதாவது ஐ ரோபோட் வேக்யூம் கிளீனர் தான் இது. நீங்க அப்படியே ஃப்ளோர்ல விட்டீங்கன்னா அதுவா வந்து ஆப்ரேட்டடா பேட்டரி ஆப்ரேட்டடா சுத்தி சுத்தி எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ் தான் சொல்லணும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பல்க் குவான்டிட்டிஸ்ல தான் உங்களால காஸ்கோ கடையில பார்க்க முடியும். உங்களுக்கு கம்மியா வேணும்னா நீங்க வெளிக்கடையில தான் வாங்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் பிரஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தட் பேட்டரி ஆப்ரேட்டட் தான். இந்த பிரிசில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொட்டேட் ஆகும். சோ தட் நீங்க வாயில வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரொட்டேட் ஆகி பல்லெல்லாம் கிளீன் ஆயிரும். நம்ம தேக்க தேவையில்லை. இப்ப நம்ம வந்திருக்கிறது எனக்கு பர்சனலா ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு செக்ஷன் தான். குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் இங்க இருக்கும். இது பாருங்க, கம்ப்ளீட்டா இந்த குக்வேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஆனது. எவ்வளவு கனமா இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து சாஸ் பேன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பேன், கடாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே செட்டா வச்சிருப்பாங்க. இந்த கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் வந்து பாத்தீங்கன்னா $200, பட் வர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அனோடைஸ்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் நான் ஸ்டிக் கேஸ்ட் அயன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இரும்பு மெட்டீரியல், அதாவது இரும்பு கல் இருக்குல்ல, சோ அந்த மெட்டீரியல்ல மேக் பண்ண இந்த கம்ப்ளீட் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். அடுத்ததா இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாதிரி இருக்கிறது இன்ஸ்டன்ட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சொல்ல போனா இது இல்லாத வீடே இருக்காது. இது வந்து காஃபி மேக்கர், அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த காஃபி மேக்கர் கலெக்ஷன் தான். இது வந்து ஸ்டாண்ட் மிக்சர், குக்கி கேக்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வெஜ்ஜி பிளெண்டர், இதுக்கெல்லாம் பாருங்க இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்லாம் சூப்பர் ஆஃபர் தான் சொல்லணும். பிகாஸ் வந்து இது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல தான் போடுவாங்க. எல்லா டைமுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ நீங்க ரெகுலரா வந்து காஸ்கோ கடைக்கு விசிட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து தாராளமா வாங்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீல் ப்ரிப்பரேஷன் கிட் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் கிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாக்ஸஸ்லாம் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் பவுல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே பாருங்க பல்க் குவான்டிட்டிஸ்ல தான் வச்சிருப்பாங்க இங்க. இந்த காஸ்கோ கடை மெயினா வந்து கடை அப்படின்னு சொல்றதோட இது ஒரு வேர் ஹவுஸ் உண்மையா சொல்ல போனோம்னா. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பல்க் குவான்டிட்டிஸ்ல கிடைக்கும். ஆனா இவங்க கொடுக்கற பிரைஸ் வந்து பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க. வேற வெளியில எங்கேயுமே வாங்க முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்டிங் செக்ஷன் தான். அதாவது குவில்ட் கம்ஃபர்டர்ஸ்லாம் ஃபுல் செட்டாவே உங்களுக்கு கிடைக்கும், மேட்சிங் கலர்ஸ்ல கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸோட பிளாங்கெட் அண்ட் கம்ஃபர்டர் செட்ஸ் தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பேபிஸோட கம்ஃபர்டர்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டரிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பல்க் பல்காக தான் கிடைக்கும். பட் இங்கே இவ்வளோ கிடைச்சாலும் அதுக்கான தேவையும் இங்கே இருக்கும். ஏன்னா எல்லா அப்ளையன்சஸ், கேஜெட்ஸ், அப்புறம் டாய்ஸ் எல்லாமே வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் தான். ஸோ இந்த பல்க் குவான்டிட்டி வாங்குறோம்னு நினச்சாலும் இது எல்லாமே த்ரூ அவுட் த இயர் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இது கம்ப்ளீட்டா வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப சம்மர் சீசன் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறனால இது எல்லாமே வந்து ஐஸ் பாக்ஸஸ் தான். அதாவது கேம்பிங், அதுக்கப்புறம் அவுட்டிங்லாம் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபன்னுக்கு தேவையான இன்ஃபிளேட்டட் போட்ஸ் தான் இதெல்லாம். பிளஸ் இது வந்து காயக் கம்ப்ளீட் செட்டாக உங்களுக்கு வச்சிருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம எந்த பாண்ட், லேக் எங்க போனாலும் நம்ம பர்சனலாக இதை ஓட்டு தெரிஞ்சா நல்லாவே ஓட்டிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் பிளே ஏரியா தான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்ட்ல வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டை அப்படியே வந்து ரெடிமேடா வாங்கிட்டு போய் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்ப நம்ம வந்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் செக்ஷன். இது பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் தான் இது. இது நம்ம பேக்யார்ட்லயோ இல்ல வீட்டுல இன்டோர்ல கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போய் செட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா இப்ப நம்ம வந்திருக்கிறது காஸ்கோவோட லிக்கர் செக்ஷனுக்கு தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆஃப் பீர், வைன், ஓட்கா, விஸ்கி அப்படின்னு நிறைய வச்சிருப்பாங்க அண்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல வச்சிருப்பாங்க. நம்ம வந்திருக்கிறது ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் செக்ஷன் தான். இங்கேயும் வந்து எல்லாமே உங்களுக்கு பல்காக தான் கிடைக்கும். இங்கே பாருங்க, அனியன்ஸ் அண்ட் கார்லிக் வந்து பல்காக இந்த மாதிரி மூட்டையில் தான் கிடைக்கும். பட் இது நமக்கு நிறையா செலவாகிறனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் கேரட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக கிடைக்கும், பொட்டேட்டோஸும் பல்காக கிடைக்கும். பட் இதெல்லாம் நான் இங்கே வந்து வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளோட சின்ன ஃபேமிலிக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாக்ஸ் பூராவுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த பல்க் குவான்டிட்டியில் இந்த ஃபுல் பாக்ஸில் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 24 ஆரஞ்சஸ் வந்து இந்த ஹோல் பாக்ஸில் இருக்கும். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நாங்கள் எப்பயுமே வாங்குற ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் பேர் வந்து மாண்டரின்ஸ். இது வந்து ஆரஞ்சு வெரைட்டி தான். இது இதுதான் காஸ்கோ கடையோட ஓவர் லுக் பாருங்க. இது கடை அப்படிங்கறதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டா ஒரு வேர் ஹவுஸ் தான். எல்லாமே அப்படியே பல்க் பல்கா குவான்டிட்டிஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அப்படின்ற ஒரு ரூம்குள்ளார தான் உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் ரூம்குள்ளார அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை வந்து ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி கட் பண்ணி நமக்கு ரெடி டு யூஸா வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா புருசெல்ஸ் அப்படின்னு ஒரு வெஜிடபிள் தான் இது. இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முட்டைகோஸ் மாதிரி தான் இருக்கும் சொல்ல போனா. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் ரூம்குள்ளார எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக் மஷ்ரூம்ஸ் வச்சிருப்பாங்க. போத் ஒயிட் அண்ட் ப்ரௌன் மஷ்ரூம்ஸ் இங்க இருக்கும். இந்த மஷ்ரூம்ஸ் வந்து நாங்க ரெகுலரா வாங்குற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் வந்து டேஸ்ட்ல வந்து ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது பேக்கெட் பேக்கெட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து சாலட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க போட்டிருக்காங்க பாருங்க எத்தனை வெஜ்ஜீஸ் வந்து அந்த பேக்கெட் குள்ளார இருக்கு அப்படின்னு. எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி டு ஈட்டா வச்சிருப்பாங்க. இப்ப காஸ்கோ கடையிலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செக்ஷனுக்கு தான் வந்திருக்கும். அதாவது காஸ்கோட பேக்கரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கும். இங்க இருக்க மஃபின்ஸ்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டி அண்ட் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி செம்ம லோ ப்ரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒன்னே ஒன்னு, இங்கே கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பல்காக வாங்கணுன்றனால இந்த மஃபின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெரிய பாக்ஸு சேர்த்து $8 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா யூஎஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஐட்டம் தான் சொல்லணும். க்ரோசா பன்ஸ் தான் இது. இந்த ஹோல் பாக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 12 க்ரோசா பன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் $5. சம சீப் அண்ட் சூப்பர் குட் குவாலிட்டி. சொல்ல போனா நாங்க காஸ்கோ வந்தா இந்த க்ரோசா பன்ஸ் வாங்காம போகவே மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா காஸ்கோ கடையிலேயே இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு மீட் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மீட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் போர்க், ஹேம், பீஃப், டர்க்கி, சிக்கன் அப்படின்ட்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா காஸ்கோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் தான் இது, ரொட்டிசிரி சிக்கன். இது ஜஸ்ட் ஃபார் $5 தான். ஹோல் சிக்கனை வந்து சூப்பரா ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க.
இந்த ஹோல் மீட் செக்ஷனே பாத்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷா ஹைஜீனிக்கா கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்க டே எண்ட்ல வந்து எல்லாமே முடிச்ச வாட்டி இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு தான் ஒர்க்கர்ஸ் கிளம்புவாங்க. அடுத்ததா இப்ப பாத்தீங்கன்னா சீ ஃபுட் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சால்மன் ஃபிஷஸ் தான் இதெல்லாம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ் எங்களுக்கு. சொல்ல போனா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. இது கண்டிப்பா நாங்க வாங்கிடுவோம். இப்ப நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷ்ரிம்ஸ், அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, எரா தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து நம்மளும் வாங்கி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இது எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு செப்பரேட் ரூமே இருக்கு. இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம லோ டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிரீம் மில்க், அப்புறம் விப் கிரீம், 2% மில்க், ஃபுல் ஃபேட் மில்க், ஆர்கானிக் மில்க், ஆல்மண்ட் மில்க்ன்ட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் வெரைட்டிஸ் வந்து இங்க வச்சிருப்பாங்க. பாருங்க எவ்வளவு பல்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த 2 கேன்ஸ் வந்து அட்டாச்சா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பல்கா தான் உங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு இருக்கிறனால நீங்க வாங்கி 2 வீக்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸும் பாத்தீங்கன்னா ஒயிட் எக், ப்ரௌன் எக் அப்படின்னு ரெண்டு வெரைட்டியா வச்சிருப்பாங்க. இதுவும் வந்து 24 கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபுல் ட்ரே தான் இருக்கும். ஸோ வாங்கினா இந்த மாதிரி பல்கா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா பூராவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தான், அதாவது பிரெட்ஸ் அண்ட் பன்ஸ் தான் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ் அண்ட் பன்ஸ் இருக்கும். சொல்ல போனா ஒயிட் பிரெட், வீட் பிரெட், ஹோல் கிரெயின் பிரெட், பிரிசல்ஸ், பீட்டா பிரெட், ஃப்ரெஞ்ச் பிரெட்னு அத்தனை வெரைட்டிஸ் இருக்கும். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டர் மில்க் வெரைட்டி பிரெட் தான் எடுக்கிறேன். இதுவும் பாருங்க எவ்வளவு பல்க் குவான்டிட்டியில கொடுக்குறாங்கன்னு. பட் என்ன, நம்ம ஒரு 2 வீக்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒண்ணுமே கெடாது. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸ்ப்ரெட்ஸ், ராஸ்பெரி ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்ட்டு ஜாம் மாதிரி தான். பிரெட்ல தடவி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுவும் வந்து நாங்க எப்பயுமே ரெகுலரா வாங்குற ஒன் ஆஃப் த ஐட்டம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பூராவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமான கார்ன்ஃபிளேக்ஸ் செக்ஷன் தான் இது. இதுலயும் வந்து ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க அண்ட் ஊறுப்பட்ட ஃபிளேவர்ஸ்லயும் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு தனியா வேற இருக்கும், அப்புறம் கிட்ஸ்க்கு தனியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நட்ஸ் வெரைட்டி தான். ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், பீக்கன்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் வச்சிருப்பாங்க. ஆர்கானிக் நட்ஸ்னும் தனியா வச்சிருப்பாங்க. சொல்ல போனா இது காஸ்கோல மஸ்ட் வாங்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ஆல்மண்ட் பேக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 3 LB ஃபார் $12, அதாவது 1.5 கிலோ வந்து 900 ரூபீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹை கிரேட் நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க. சொல்ல போனா இது இந்தியாவுக்கு போகும்போது அவசியம் வாங்கிட்டு போகலாம். இந்த கேஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ்டட் அண்ட் சால்டட் கேஷ்யூஸ். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் கூட அன்சால்டட், அதுக்கப்புறம் ரோஸ்டட் அண்ட் சால்டட் மிக்ஸ் நட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மிக்ஸ் நட்ஸ் பாட்டில் பாத்தீங்கன்னா $16. பெல்விட்டா பிராண்ட்ல இந்த மல்டிகிரெயின் பிஸ்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு ஹெல்த்தி சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு. ஸோ கண்டிப்பா நாங்க இது வாங்கிடுவோம். இந்த ஒரு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா 30 இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்லயுமே 4 பிஸ்கெட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியூட்ரி பார்ஸ் அண்ட் எனர்ஜி பார்ஸ் தான். இது பாருங்க எவ்வளவு பல்கா பிக் பிக் பாக்ஸஸ்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் சொல்ல போனா 30 கவுண்ட் 40 கவுண்ட் அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் இட்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியில வந்து சிங்கிள் சிங்கிள் பார்ஸ்க்கு வந்து நிறைய காசு கொடுக்கறதுக்கு இது ஒன்னா வந்து காஸ்ட்கோல நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் பத்தி கவலைப்பட வேணாம். கண்டிப்பா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் தாராளமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான சாக்லேட் செக்ஷன் தான் வந்திருக்கும். காஸ்கோல பாத்தீங்கன்னா சீசன் சீசனுக்கு நிறைய வெரைட்டிஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பிரீமியம் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையவே உங்களால பார்க்க முடியும். பிளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்தியாவுக்கு டிராவல் பண்ணும்போது நீங்க பல்க் குவான்டிட்டிஸ்ல நிறைய சாக்லேட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காஸ்கோல தாராளமா வாங்கலாம். நீங்க நல்லாவே சேவ் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ், அதாவது சிப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்லயே 30 சிங்கிள் பேக்கெட்ஸ் வேரியஸ் ஃபிளேவர்ஸ்ல வச்சிருப்பாங்க. பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து வெளிக்கடைகள்ல உங்களுக்கு பார்க்க முடியாது. இது எல்லாமே காஸ்கோக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ண பேக்கெட்ஸ். We'll be right back.
இது எல்லாமே வந்து ஐஸ்கிரீம்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து ஊருப்பட்ட வெரைட்டியில வச்சிருப்பாங்க. ஏன்னா இதுவும் வந்து பல்க் குவான்டிட்டியில தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டப்பாலையும் பார்த்தீங்கன்னா 30 count 40 count அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹனி வெரைட்டிஸ் தான். அதில் எஸ்பெஷலி இந்த ஆர்கானிக் ஹனி வந்து ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும். இந்த ஒரு பேக் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 6 months தாராளமாக வரும். இது பார்த்தீங்கன்னா கோடிவியாவில் கேக் மிக்ஸ் தான். இது ஒரு புது ப்ராடக்ட் பார்த்தேன் காஸ்கோவில், சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக 2 can சேர்ந்தாம்பெல்லாம் தான் கிடைக்கும். பட் ஸ்டில் இது வந்து நாங்கள் ரெகுலராக வாங்கிடுவோம். 3 to 4 months தாராளமாக வரும். இங்க ரைஸ் பேக்ஸ் கூட வச்சிருப்பாங்க, பாஸ்மதி ரைஸ், லாங் கிரெயின், ஒயிட் ரைஸ் அப்படின்ட்டு. பட் நாங்க யூஸ்வலா வந்து இதெல்லாம் ரைஸ்லாம் வந்து இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவோம். ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி கிரேட் கிரேட்டா பல்க் குவான்டிட்டியில வேணும்னா அது காஸ்கோ கடையில மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி கண்டக்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பெரிய பல்க் பேக்கெட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத் டிஷ்யூஸ் தான். இது இங்கே இருக்க அமெரிக்கன் பாத்ரூம் கல்ச்சருக்கு சொல்ல போனால் இந்த பாத் டிஷ்யூஸ் ரொம்பவே தேவை. போன வருஷம் பேண்டமிக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத் டிஷ்யூ தான் அவ்வளோ டிமாண்டில் இருந்துச்சு. கிச்சன் கார்பேஜ் கவர்ஸ் தான் இது. ஆல்மோஸ்ட் 200 bags இருக்கு இந்த ஒரு பாக்ஸ்ல. இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு வந்து 1 or 2 years வரைக்கும் கூட வரும். இந்த ட்ராஷ் பேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மேண்டேட்ரியான ப்ராடக்ட். ஏன்னா இங்க யூஎஸ்ல கண்டிப்பா வந்து நீங்க கார்பேஜ் டிஸ்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்ஸ்ல போட்டுதான் பண்ணும். இந்த செக்ஷன் கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸ் தான். இதுவும் வந்து இந்த மாதிரி பல்க் பல்கா பெரிய குவான்டிட்டியில தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்கிறதுனால எல்லாருமே இதை வாங்கி 1 year கூட ஸ்டோர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டிஷ் வாஷ்ல யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட் தான், அதாவது டிஷ் வாஷ் பாட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் செக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஏன்னா இங்க வந்து பெட்ஸ் எல்லார் வீட்லயுமே ஆல்மோஸ்ட் வளர்ப்பாங்க. சோ பெட் ஃபுட், அதாவது கேட் ஃபுட், டாக் ஃபுட், அதுக்கப்புறம் அதுல நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பெட்ஸ்க்கு. சோ எல்லாமே பல்கா இங்க இந்த ஒரே ஆயில்ல உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா காஸ்கோல பாத்தீங்கன்னா ஃபார்மசி செக்ஷன் கூட இருக்கும். சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ், அதாவது ஜென்ரல் மெடிக்கேஷன்ஸ், கோல்ட் காஃப், ஃபீவர் அந்த மாதிரி இருக்கு. இதே வந்து பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான மல்டி வைட்டமின் கம்மிஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபைட் வைட்டமின்கான கம்மிஸ், அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாமே வந்து சேஃப் தான், எதுக்குமே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. அவ்வளவுதான், நம்ம கடைசியா பில்லிங் கவுண்டருக்கு வந்தாச்சு. பாருங்க எத்தனை பில்லிங் கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னு. இத்தனை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா செம ஹெவிலி க்ரௌடடா இருக்கும். சொல்ல போனா இப்ப வந்து ஆல்மோஸ்ட் கடை க்ளோசிங் டைம் ஆனதுனால அவ்வளவு க்ரௌட் உங்களால பார்க்க முடியல. பில் பே பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். சோ இதுக்கு கவர் எல்லாம் போட்டு தர முடியாது, ஏன்னா காஸ்கோ அப்படின்றனால எல்லாம் பல்கா வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு நான் வாங்கின ப்ராடக்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா $335. இது வந்து எனக்குன்னு இல்ல, யார் காஸ்கோ வந்தாலும் $300-$400 வந்து நார்மலா ஆயிரும்.
பல்கா வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால காஸ்கோல வெளியில வரும்போது நம்மளோட பில் பிளஸ் நம்ம கார்ட்ல வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த கடையில எனக்கு தேவையான எல்லா பொருளுமே, அதாவது இந்த மாசத்துக்கு எனக்கு தேவையான முக்காவாசி எல்லா கிராசரிஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க எல்லோரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பை பை, அண்ட் சீ யூ.